தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திருப்பதி மலையில் சேவை செய்ய எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கள் என தொலைபேசி மூலம் தேவஸ்தான நிர்வாக அதிகாரியை தொடர்பு கொண்டு இஸ்லாமிய பக்தர் ஒருவர் கேட்டுள்ளார். திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை பக்தர்களுக்கு வழங்கும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் ஸ்ரீவாரி சேவை என்ற பெயரிலான தன்னார்வ சேவை அமைப்பை நிர்வகித்து வருகிறது. தேவஸ்தானத்தின் தன்னார்வ சேவை அமைப்பில் லட்சக்கணக்கான பக்தர்கள் உறுப்பினராக சேர்ந்து தேவஸ்தானத்திற்கு சொந்தமான அனைத்து கோவில்களிலும் பக்தர்களுக்கு சேவை செய்து வருகின்றனர். அன்னதான கூட்டத்தில் காய்கறிகள் வெட்டி கொடுப்பது, உணவு பரிமாறுவது, கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வழிகாட்டுவது, டைரிகள், கேலண்டர்கள் ஆகியவற்றை விற்பனை செய்வது உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் சேவையாற்றி வருகின்றனர். இந்நிலையில் தேவஸ்தான நிர்வாக அதிகாரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பக்தர்கள் பேசும் நிகழ்ச்சி திருப்பதி மலையில் நடைபெற்றது. அப்போது நிர்வாக அதிகாரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய உசேன் பாஷா என்பவர், ஸ்ரீவாரி சேவை அமைப்பில் உறுப்பினராக சேர்ந்து சேவை செய்வதற்காக ஆன்லைன் மூலம் எனது பெயரை பதிவு செய்து கொள்ள நான் முயற்சித்தேன், ஆனால் இயலவில்லை. எனவே ஸ்ரீவாரி சேவை அமைப்பில் உறுப்பினராக சேர்ந்து திருப்பதி மலையில் சேவை செய்யும் வாய்ப்பை எனக்கு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களுடன் பேசிய நிர்வாக அதிகாரி, உசேன் பாஷாவின் கோரிக்கை மூலம் வேற்று மதத்தினரும் திருப்பதி மலைக்கு வந்து ஏழு மலையான் பக்தர்களாக சேவை செய்ய விருப்பம் கொண்டிருப்பது தெரிய வந்துள்ளது. வேற்று மதத்தினர் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து ஸ்ரீவாரி சேவை திட்டம் மூலம் சேவை செய்ய வாய்ப்பு வழங்கவும், இதற்காக சிறப்பு நெறிமுறையை ஏற்படுத்தி ஆவண செய்யவும் தேவஸ்தான மக்கள் தொடர்பு அதிகாரிக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார்.